கனவோடு வருபவனோ என் மனதோடு வாழ்பவனோ என் உயிரோடு கலந்தவனோ என் வயதோடு கலந்தவனோ. டேய், நீ எப்படா வந்த? இப்பதான். ஏய், ஊர்ல எங்க அம்மாவையும் ஐயாவையும் பாத்தியா? நல்லா இருக்காங்கல்ல? அவங்க சத்து 3 மாசம் ஆச்சுடா. என்னடா சொல்றேன் சொல்லவே இல்லடா. உனக்கு போன் போட்டா நீ யாரோ ஒரு புள்ளை எடுத்துட்டு போறத சொல்லிடா. யாரோ சொல்றது நான் இங்கதான் இருக்கு. யாரோ சொல்றது உங்களால என்ன சொல்லிருக்காரு? நாங்கள் வந்து சினிமாட்டர் படிக்கும்போது ஆக்சுவலாக செகண்ட் இயரில் தான் வந்து சார் ஜாயின் பண்ணாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு அடைச்சி வச்ச ரூமில் திடீர்னு ஒரு விண்டோ தர தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அவரோட ப்ரெசன்ஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதாவது அந்த அந்த ஸ்டூடெண்ட் ஸ்டேஜுக்கான ஒரு பயம் இருக்கும் அவரை பார்த்தா, ஏன்னா சமய திட்டுவார். ஆனால் ஒரு கிளாஸ்ரூம் மிஸ் பண்ணவே மாட்டோம். அவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கேரக்டரில் உட்காந்து நாங்கள் படித்த புக்ஸ், நாங்கள் பார்த்த படங்களை பற்றி பேசுகிறது தான் எங்களோட வேலை. ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் அவரோட பீரியட் ஒன்று கூட நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். அந்த கேரக்டரு காலியாக இருக்கும். அந்த டைம் டேபிள் எடுக்கும்போதே ஜிபி சார் கிளாஸ் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணி அந்த டைமிங் மிஸ் ஆகாமல் போய் உட்காருவோம். என்னென்னா, சோ மச் இன்ஃபர்மேஷன் அந்த புக்கில் என்ன இருக்கோ அதை தாண்டி அதை ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண உதாரணம்லாம் சொல்லி சொல்லி கொடுப்பாரு. ஆக்சுவலாக லைஃப்பில் வந்து ஒவ்வொரு இன்சிடெண்ட் வந்து ஏதோ ஒரு ரீசனோட பர்பஸோடு தான் நடக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம சந்திக்கிற யாரோ ஒருத்தர் நம்ம வாழ்க்கையினோட ஏதோ விஷயம் வந்து பின்னாடி கனெக்ட் ஆகும், அத்தனை வருஷம் கழிச்சு இது நடந்தது காரணம் அதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ யோசித்து பார்த்தா என்னோட கேரியரில் வந்து 1989 சார் வந்து இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணார். அவர் வந்து ஜாயின் பண்ணது தான் இன்றைக்கி நான் இருக்கிற பொசிஷனுக்கான காரணம்னு தோணுது. அவர் வந்து இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு வந்திருந்தா கூட நான் இப்போ இருக்கிற பொசிஷனில் இருக்க மாட்டேங்கன்னு தோணுது. ஸோ அந்த அளவுக்கு இப்போ நான் இன்றைக்கி என்ன லைஃப்பில் என்னவாக இருக்கணும் அதுக்கு வந்து முழு காரணம் வந்து ஜிபி சார் தான். அதாவது இப்போ சென்னையில் வந்து ஃபிலிம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது தான் லேட்டஸ்ட் பிஸ்னஸ் மாதிரி ஆகிடுச்சு. நிறைய ஸ்கூல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் நீங்கள் சீக்கிரத்தில் ஒரு ஸ்கூல், நல்ல ஸ்கூல் ஒன்று எதிர்பார்க்கலாம். அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கான ஒரு ஸ்கூல். ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து பல வருஷங்களாக சினிமாவை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதுலேருந்து ஒருத்தர் வராரு, அவர் ஒரு ஃபிலிம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது ஒன்றே போதும் அதோட ரிலையபிலிட்டிக்கு. சாரோட எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அவரோட தியரி அண்ட் ப்ராக்டிஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் இந்த ஸ்கூல் இருக்கும்னு நம்புகிறேன். மேபிரிட்ஜ் ஃபிலிம் ஸ்கூல்.